இன்னைக்கு ஒரு சின்ன பயிற்சி, அது என்னென்னா ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு எளிய பயிற்சி. இது வந்து ஒரு டாக்டர், எம்டி படித்த ஒரு டாக்டர் அவர் சொல்லி கொடுத்தது. அவர் தன்னுடைய தந்தையார் வந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்தது, என்னுடைய பாதிப்பு தன்னுடைய தந்தையாரை நாம் போய் காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிறதுக்காக பல ஊர்களில் போய் கண்டுபிடிச்சி ஒரு வர்ம பயிற்சி கற்றுருக்காரு. அது மிக எளிமையான பயிற்சி. அப்படி அவர் வந்து பொள்ளாச்சியில் வந்து அந்த பயிற்சி சொல்லி கொடுக்குறப்ப நான் அதை கற்றுக்கிட்டேன். 15-20 வருஷமாக நம்ம நண்பர்களுக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் அட்டாக்ல நம்ம நண்பர்கள், தெரிஞ்சவங்க, உறவினர்கள் நிறைய பேர் இறக்கிறத பார்த்துருக்குறேன், பார்த்துட்டுருக்குறோம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை போகிறது எளிமையான பயிற்சி, இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த பயிற்சி செய்யலாம். இது வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வெசல், அதில் வந்து தண்ணி வந்து சாதாரணமாக நம்ம வந்து போர் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். முனிசிபல் வாட்டர்னால் அதில் வந்து கெமிக்கல் கலந்துருப்பாங்கக்காக நம்ம போர் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த போர் வாட்டரை வச்சு நம்ம பண்ணுறோம். வேற ஒன்றும் இல்லை, நம்ம முகத்தை வந்து இந்த தண்ணிக்குள்ளே காது மறையாத அளவுக்கு முழுக வேண்டியது. மூடி கண்களை வந்து 5 முறை திறக்க வேணும். 5வது முறை கண்கள் திறக்கிறப்போ நாக்கை வெளியே நீட்டணும். அப்புறம் கண்கள் நாக்கு ரெண்டையும் மூடிட்டு எழுந்திரிச்சுக்கணும். இது ஒரு ரவுண்ட். இந்த மாதிரி வந்து குறைஞ்சது 3 ரவுண்ட் அல்லது 5 ரவுண்ட் செய்யணும். இது நான் செஞ்சு காட்ட போகிறேன், பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 5வது முறை வந்து நாக்கையும் வெளியே நீட்டணும். அது நீங்கள் இந்த வீடியோவில் தெரியாது, இருந்தாலும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். எனக்கு சொல்லிக் கொடுத்த டாக்டர் இவர் தான் டாக்டர் கலைசெல்வன். தேங்க்யூ. அவரை படிக்க நாம் இது செய்கிறோம். ஒரு மூச்சு நல்லா முள்ள இழுத்துட்டு நம்ம கீழே போகிறோம். இது ஒரு ரவுண்ட். இந்த மாதிரி 5 ரவுண்டு நாம் செய்யணும். இந்த டெமோக்காக 2 ரவுண்டோடு நான் நிறுத்துகிறேன். இந்த மாதிரி இன்னும் 3 ரவுண்ட் செய்யணும். இதில் ரொம்ப முக்கியம், நம்ம நாக்கு வந்து அந்த தண்ணியில் படுறது. அதனால் என்ன ஒரு விளைவுன்னா, நம்ம தெரியும் ஹார்ட் அட்டாக் வந்தால் நாக்கு கடியில் ஒரு மாத்திரை வைக்கிறது நம்ம ஆங்கில மருத்துவத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். சித்த மருத்துவத்துலேயும் அதே மாதிரி, ஆயுர்வேதத்துலேயும் அந்த மாதிரி நாக்கு கடியில் மருந்து இருக்குது. அவர் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளுக்கும் முகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பகுதிக்கும் கனெக்ஷன் இருக்குதுங்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு, மஞ்சள் காமால் வந்து கல்லீரலில் வந்ததுன்னா கண்கள் மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்முடைய இதயத்துக்கு நம்ம நாக்கினுடைய அடியில் இருக்கிற நரம்புக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த தண்ணீர் வந்து அந்த நாக்கினுடைய அடிப்பகுதியில் பட்டு குளுமையாகிறப்ப அந்த ஹார்ட் அட்டாக் வராது அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். 20 வருஷமாக நான் இதை பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லோருமே நம்ம பண்ணலாம். இது வந்து அவர் ரொம்ப தெளிவாக எல்லோரும் அவருடைய சொந்த செலவில் வந்து ஒவ்வொரு ஊர்களையும் வந்து ஹால் எடுத்து இந்த பயிற்சி சொல்லி கொடுக்குறாரு, கொடுத்தாரு எனக்கும் கூட. இதை நாம் எல்லோரும் சேர்ந்து இனிமேற்கொண்டாக செஞ்சு இந்த நம்ம நாட்டுக்கு மக்களுக்கு இப்போ அதிகமாக வரக்கூடிய இந்த வியாதியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகும். நன்றி.